ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 டிசம்பரில் கேட்ட பசில் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் கேட்ட பசில் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான பசில் தான் கேட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸில் பேஸ் பண்ணி ஒரு 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பஸ்ஸில் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெர் ஆர் 8 ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர்லலாம் 6 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி தான் பஸ்ஸில் கேட்டாங்க. இப்போ வந்து 8 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி பஸ்ஸில் கேட்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, PQRSTUV இவங்க தான் அந்த 8 பர்சன்ஸ். ஆர் பிளேயிங் கேம் அண்ட் சிட்டிங் அரௌண்ட் ஏ சர்க்குலர் டேபிள். அவங்க வந்து ஒரு சர்க்குலர் டேபிள், ஒரு வட்ட வடிவ டேபிளில் வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர், உள்பக்கமாக பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. சரியா? பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். சரியா? அவங்க வந்து ஒரே மாதிரி PQRSTUV அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி தான் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போத் எஸ் அண்ட் பி ஆர் ஃபேஸிங் டு ஈச் அதர். எஸ்ஸும் பியும் ஒருத்தங்களை ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோட ரெண்டாவது லெஃப்டில் பி வந்து இருக்கான். அடுத்து பி டஸ் நாட் ஃபேஸ் டு கியூ. பியும் கியூவும் ஒருத்தரை ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி இல்லை. போத் கியூ அண்ட் ஆர் நாட் அண்ட் இமீடியட் நெய்பர் டு ஈச் அதர். கியூவும் ஆரும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் 2 பர்சன்ஸ் இட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் பி. டபிள்யூக்கும் விக்கும் இடையில ரெண்டு பேர் இருக்காங்க. வி ஹூ வந்து யாரை குறிக்கும்னா, அந்த பியை குறிக்கும். ஸோ வி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்க கண்டிஷன். சரியா? இப்போ ஒவ்வொரு கண்டிஷனாக ரீட் பண்ணி நம்ம அந்த சர்க்கிளில் அந்த 8 பேரையும் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். பசில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்க ரஃப் ஷீட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இந்த பக்கமாக கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம சிஸ்டமை பார்த்து பார்த்து சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டைம் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். போத் எஸ் அண்ட் பி ஆர் ஃபேஸிங் டு ஈச் அதர். எஸ்ஸும் பியும் ஒருத்தரை ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஸும் பியும் ஒருத்தங்களை ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? P sits second to the left of R. R ஓட செகண்ட் லெஃப்டில் P இருக்காங்க. ஸோ P வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, R ஓட செகண்ட் லெஃப்டில். ஸோ R ஓட செகண்ட் லெஃப்ட் 1, 2. ஓகேவா? அடுத்து V does not face to Q. V வந்து Q-வை ஃபேஸ் பண்ணி இல்லை. ஓகேவா? அடுத்து போத் Q and R not an immediate neighbor to each other. Q-வும் R-ம் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாது. கியூவும் ஆரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தெர் ஆர் 2 பர்சன்ஸ் சிட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் வி. டபிள்யூக்கும் விக்கும் இடையில் ரெண்டு பேர் வருவாங்க. ஸோ டபிள்யூக்கும் விக்கும் இடையில் ரெண்டு பேர் எழுதிட்டேன்னா, அடுத்து தெர் ஆர் 2 பர்சன்ஸ் இட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் வி. டபிள்யூக்கும் விக்கும் இடையில் ரெண்டு பேர். ஹூ ஹூ வந்து யாரை குறிக்கும்னா, வியை குறிக்கும். வி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. டீயோட ரெண்டாவது ரைட்டில் வி இருக்கான். சரியா? டீயோட செகண்ட் ரைட்டில் வி வருவான். 1, 2. ஸோ ரெண்டாவது ரைட்டில் வி வருவான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் அந்த சர்க்கிள். இதில் 8 பேர். 8 பேர் எப்படி பிளேஸ் பண்ணணும்னா, இங்கே 2 பேர் பிளேஸ் பண்ணிக்கோங்க, இங்கே 2 பேர் பிளேஸ் பண்ணிக்கோங்க, இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பேர் வந்துட்டாங்க. இங்கே நடுஸில் ஒருத்தங்க, இங்கே ஒருத்தங்க. ஓகேவா? பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளால் எந்த கண்டிஷனை போட முடியுமோ அந்த கண்டிஷனை ரீட் பண்ணலாம். எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் பி. ஸோ எஸ்ஸும் பியும் நான் எங்கேயுமே என்னால் எடுத்துக்கிட முடியாது இந்த சர்க்கிளில். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள், ஆரோட செகண்ட் லெஃப்டில் பி வரணும். ஆரோட செகண்ட் லெஃப்டில் பி. இப்போ ஆரை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ ஆரை நான் இங்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆரோட செகண்ட் லெஃப்ட் எங்கே வரும்? 1, 2. ஸோ ஆர் இப்படி பார்க்க உள் பக்கமாக தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி பார்க்க உட்காந்துருக்கான் அப்படின்னா செகண்ட் லெஃப்ட்னா 1, 2. இடதுகை பக்கமாக என்னங்க? சரியா? லெஃப்ட்னா. ஸோ ஆரோட செகண்ட் லெஃப்ட் 1, 2. செகண்ட் லெஃப்டில் யார் இருக்கா? எனக்கு வந்து பி. ஸோ ஆரோட செகண்ட் லெஃப்டில் பி. ஸோ நான் ரெண்டாவது கண்டிஷன் முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த பியை வச்சு ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். பியை வச்சு இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு, எஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல பி, இல்லைனா பிக்கு ஆப்போசிட்ல எஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பி இந்த இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்னா இந்த இடம். ஸோ பிக்கு ஆப்போசிட்ல எனக்கு எஸ் வரணும். ஸோ நான் இதையும் போட்டேன். ஸோ நான் 1வது கண்டிஷனையும் நான் வந்து முடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் பாருங்கள், 3வது கண்டிஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா வீக் ஆப்போசிட்டில் கியூ வரமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. கியூவும் ஆரும் பக்கத்தில் பக்கத்தில் வரமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூவோட டபிள்யூக்கும் வீக்கும் இடையில் ரெண்டு பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 6வது கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? டீயோட செகண்ட் ரைட்டில் வி வரணும்.
T ஓட செகண்ட் ரைட்ல V வரணும். அதே நேரத்துல இந்த அஞ்சாவது கண்டிஷன்ல என்ன சொல்லிருக்காங்க, W க்கும் V க்கும் இடையில ரெண்டு பேர் வரணும்னு சொல்லிருக்காங்க. சரியா, ஆறாவது கண்டிஷனை இப்போ ஒவ்வொரு இதுலயே போட்டு பார்க்கேன். T ஓட செகண்ட் ரைட்ல V, ஒருவேளை நான் T இங்க போட்டேன் அப்படின்னா, T ஓட செகண்ட் ரைட்ல சும்மா ஒரு நானா தான் அசியூம் பண்ணி போடுறேன். சரியா, T இங்க எடுத்துக்கிறேன், T ஓட செகண்ட் ரைட்ல V, ஒன்னு ரெண்டு V வந்து இங்க வரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டபிள்யூக்கும் விக்கும் இடையில ரெண்டு பேர். ஸோ விக்கு இந்த பக்கம் என்னங்க, ஒன்னு ரெண்டு டபிள்யூ போட முடியாது, ஆல்ரெடி P இருக்கு. ஸோ விக்கு இந்த பக்கம் என்னங்க, ஒன்னு ரெண்டு டபிள்யூ போடலாம். ஓகேவா? ஸோ இந்த இதுலேயே எனக்கு வந்து கரெக்டாக தான் வருது, இந்த ரெண்டு கண்டிஷனும் நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஒருவேளை டீயை இங்கே எடுக்காமல், சும்மா அசியூம் பண்ணி பாருங்கள், இங்கே எடுக்கலைனா, இங்கே எடுக்காமல் எக்ஸாமில் நான் இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் டீ எடுக்கிறேன். ஸோ உள்பக்கமாக பார்த்துருக்கான். ஸோ டீயோட செகண்ட் ரைட்னா ஒன்று ரெண்டு, வி வந்து இங்கே போடுவேன். சரியா, வி வந்து இங்கே போடுவேன். டபிள்யூக்கும் விக்கும் இடையில ரெண்டு பேர் வரணும். ஸோ வியை இங்கே போட்டேன் அப்படின்னா W போட போய் முடியாது எனக்கு. ஒன்று ரெண்டு டபிள்யூ போடுற இடத்துல பி இருக்கு, இந்த பக்கம் எண்ணி பார்த்தாலும் ஒன்று ரெண்டு டபிள்யூ போடுற இடத்துல பி வந்துடும். சரியா, டபிள்யூ போடுற இடத்துல டி இருக்கும். இங்க நீங்க குழப்பவே வேண்டாம், தனியா ஒரு சர்க்கிள்லேயே நான் சொல்லித்தரேன். நான் டீயை இங்க எடுக்கல, இந்த இடத்துல இந்த சர்க்கிள்ல எடுத்தேன், எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஒருவேளை நான் இங்க எடுக்கல, டீயை நான் இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டீயை இங்கே எடுத்து டீயோட செகண்ட் ரைட்டில் வின்னு சொல்லியிருந்தாங்க, ஒன்று ரெண்டு வி. ஸோ செகண்ட் ரைட்னா இந்த பக்கம் வரணும். ஸோ ஒன்று ரெண்டு வி வந்து இங்கே வரும் எனக்கு. அடுத்த கண்டிஷனில் டபிள்யூக்கும் விக்கும் இடையில ரெண்டு பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விக்கும் டபிள்யூக்கும் இடையில ரெண்டு பேர் போட்டு பாருங்கள், ஒன்று ரெண்டு. ஸோ டபிள்யூ இங்கே போடும், இங்கே தான் வருது, ஆனால் டபிள்யூ போடக்கூடிய இடத்துல ஆறு இருக்குது. ஸோ தப்பாக எடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்று ரெண்டு டபிள்யூ போட முடியாது, ஏன்னா பி இருக்குது. சரி, நான் இங்கேயும் டி எடுக்கலை, இதை அழிச்சிருந்தேன். வேற எந்த இடம் மிச்சம் இருக்கு, நான் இங்க எடுத்து பார்க்கல, இங்க எடுத்துட்டேன். இப்போ இங்க எடுத்து பார்க்கேன்னு வச்சுக்கோங்க, இங்க எடுத்தேன்னா டீயோட செகண்ட் ரைட்ல வி வரணும். ஸோ இந்த பக்கமா இருக்கானா ரைட்டுனா இப்படி வரணும். ஸோ ஒன்னு ரெண்டு வி வரணும், விக்கும் டபிள்யூக்கு இடையில ரெண்டு பேர் வரணும். ஸோ விக்கும் டபிள்யூக்கு இடையில ரெண்டு பேர்னா ஒன்னு ரெண்டு. ஸோ இங்க போட முடியாது, ஏன்னா இங்க எஸ் இருக்கு. அது மாதிரி ஒன்னு ரெண்டு இங்க போட முடியாது, இங்க ஆறு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு டீ எடுத்தாலும் தப்பாதான் வரும். ஓகேவா? ஸோ ஒருவேளை டீயை இங்கேயும் நான் எடுக்கல, இந்த இடத்துல எடுக்கேன்னா டீயோட செகண்ட் ரைட்ல வி, ஒன்று ரெண்டு வி போடவே முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே பி இருக்கு. ஸோ இந்த இடமும் எனக்கு சரி வரல. ஸோ ஒருவேளை டீயை நான் இங்கே எடுத்தேன்னா ஒன்று ரெண்டு வி. ஓகேவா? இப்போ விக்கும் டபிள்யூக்கும் இடையில ரெண்டு பேர் வரணும், ஒன்று ரெண்டு, ஆல்ரெடி எஸ் இருக்கு. ஸோ டபிள்யூ போட முடியாது. ஓகேவா? ஸோ டீயை நான் எங்கே எடுத்தாலுமே எனக்கு வந்து போட முடியாது விக்கும் டபிள்யூக்கும் இடையில. இந்த மாதிரி இதில் டீ இங்கே எடுக்கும்போது விக்கும் டபிள்யூக்கு இடையில ஒன்று ரெண்டு, இந்த இடத்துல டபிள்யூ போட முடியாது, ஆனால் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு டபிள்யூ நாம் போடலாம். போட்டாலுமே பாருங்கள், கியூவும் அடுத்த கண்டிஷன் இங்கே போகும்போது கியூவும் ஆறும் பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வேறு வழியே இல்லை, கியூ வந்து இங்கே பிளேஸ் பண்ணணும், இல்லை இங்கே பிளேஸ் பண்ணணும். ஸோ கியூவும் ஆறும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கியூவை இங்கே பிளேஸ் பண்ண முடியாது, இங்கே பிளேஸ் பண்ணாலும் விக்கு ஆப்போசிட்டில் கியூ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மொத்த கண்டிஷனுமே தப்பாயிருது. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த கண்டிஷன் மட்டும்தான் கரெக்டு. ஸோ இங்கே டீயை எடுத்தால் மட்டும்தான் எனக்கு வந்து கண்டிஷன் கரெக்டு. ஓகேவா? ஏன் நம்ம வேற எங்கேயுமே எடுக்கலை அப்படிங்கிறது இப்போ புரியுதா? ஸோ டீயோட செகண்ட் ரைட்டில் வி, ஒன்று ரெண்டு வி வந்துருச்சு. டபிள்யூக்கும் விக்கும் இடையில ரெண்டு பேர், ஒன்று ரெண்டு டபிள்யூக்கும் விக்கும் இடையில ரெண்டு பேர். நீங்கள் நிறைய பஸ்ஸில் சால்வ் பண்ண உங்களுக்கே போட போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனும் எனக்கு முடிச்சிட்டேன், இந்த கண்டிஷனும் முடிச்சிட்டேன். கியூவும் ஆறும் பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விக்கு ஆப்போசிட்டில் கியூ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் தான். ஸோ விக்கு ஆப்போசிட்டுங்கிறது இந்த இடம், இந்த இடத்துல கியூ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கண்டிஷனில். அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கியூவை பிளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த கண்டிஷனும் பார்த்தாச்சு, இந்த கண்டிஷனும் பார்த்தாச்சு. ஸோ மீதி இந்த ஒரு இடத்துக்கு மீதி இருக்க லெட்டர் மட்டும் போட்டுக்கலாம். PQR ST U மட்டும் இருக்கணும். ஸோ யூவை இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் போடலாமா? ஸோ இந்த பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி வி இந்த டபிள்யூ இந்த மூணு லெட்டரையும் பிளேஸ் பண்ணுறதுல தான் ட்விஸ்ட் இருக்கு. இது மூணையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டோம்னா, டிவி டபிள்யூ மூணையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் இல்லைனா ரெண்டு செகண்டில் பஸ்ஸில் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணியிருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாமா?
ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ அமங் த ஃபாலோயிங்ஸ் இட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ, டபிள்யூட தேர்ட் ரைட்ல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டபிள்யூ இந்த இருக்கான், டபிள்யூட தேர்ட் ரைட் உள்பக்கமாக தான் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது எந்த பக்கமாக வரும் ரைட்டுனா 1, 2, 3, இந்த பக்கமாக என்னன்னு. ஸோ 1, 2, 3 தேர்ட் ரைட்ல யார் இருக்கா? டி வந்து இருக்கான். சரியா? டி வந்து ஆப்ஷன் பியில் இருக்கு. ஓகேவா? தேர்ட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ, டபிள்யூட தேர்ட் ரைட்ல இருக்கவங்க டி. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், ஹூ அமங் த ஃபாலோயிங் ஃபேஸஸ் டபிள்யூ, டபிள்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? டபிள்யூவை யார் ஃபேஸ் பண்ணியிருக்கா? டபிள்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ஆர் தான், டபிள்யூவை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். சரியா? டபிள்யூவை ஆர் தான் ஃபேஸ் பண்ண, சரி, டபிள்யூவை ஆர் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஆர். ஸோ ஆர் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் ஆரே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? Position of Q with respect to V. Vயை பொறுத்து Q வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? Vலிருந்து Q எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ V இந்த இருக்கு, Vலிருந்து Q எத்தனாவது இடத்துல இருக்கு? 1, 2. செகண்ட் டு த ரைட்டு, Vயோட செகண்ட் ரைட்டில், 1, 2 செகண்ட் ரைட்டில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, செகண்ட் டு த ரைட் ஆஃப் V. ஓகேவா? செகண்ட் டு த ரைட்டில் இருக்கு. ஸோ வீலருந்து கியூ எங்கே இருக்கு? இதில் எண்ணி பார்த்தோம்னா 1, 2 ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஸோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் வி. ஓகேவா? இவ்வளோதான் 28ஆம் தேதி கேட்ட பசில் க்வெஸ்சன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அடுத்த பேட்சுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். நீங்கள் இனிமேதான் லாஸ்ட் பேட்சே போகிறீங்க, இனிதான் உங்கள் எக்ஸாம் வருது அப்படின்னா டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் விடாமல் பாருங்கள். ஏன்னா இதே பேட்டர்ன் தான் எக்ஸாமில் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.